ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டே இன் மை லைஃப் வ்ளாக் தான் பார்க்க போறீங்க. அதாவது இந்த வீடியோல என்னோட வேலைகளை நான் எப்படி சீக்கிரமா செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கிச்சனில் நமக்கு வேலை பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கிச்சன் வேலை மட்டும் இல்லை, பசங்க வீட்டில் இருந்தால் வீட்டு வேலைகளுமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானில் மேலே இருக்க ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடுறப்பெல்லாம் உங்களால் பார்க்க முடியும். இந்த விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு முன்னாடி, டீ குடித்ததுக்கப்புறமா. எப்போவுமே பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே கவுண்டர் டாப், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சத்துமாவு கூழ் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் ஒரு மூணு நாள் எங்கள் வீட்டில் இதாக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் தேவையான அளவு கருப்பட்டி சேர்த்துக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா கருப்பட்டி, வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி நாங்கள் பார்த்திங்கன்னா கருப்பட்டி தான் சேர்த்துட்டு அது கரைகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கேஸ் ஆன் பண்ணி விட்டுட்டு வச்சு விட்டுடலாம். இப்போ கருப்பட்டி வந்து நமக்கு நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கூழ்கின்றதுக்காக ஒரு 7-8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சத்துமாவு பவுடர் சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சேல் பண்ணுறாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது குடிக்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லாவே எனர்ஜியாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா மதியானம் டைமுக்கு டான் 1 மணிக்கெலாம் பசி வந்துடும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு 3 நாள் பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுக்கிறது. பசங்களுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த கருப்பட்டி நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு கம்பி பதமோ எதுவுமே தேவை கிடையாது, கரைஞ்சாலே போதும். இப்போ அதை தூக்கி தனியாக வச்சுட்டு நம்ம சத்துமாவை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். கை எடுக்காமல் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது நல்லா நமக்கு திக்காகி வரும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கிறேன். நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க கருப்பட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா இதை அடுப்பில் வச்சு நம்ம கிண்டுறப்பே பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிரும். கருப்பட்டி சேர்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் நமக்கு இதாகிரும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். அது சேர்க்கும் போது நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேவையான தேங்காய் எடுத்துகிட்ருக்கேன். நல்லா திக்காக தேங்காய் பால் எடுத்து ஊற்றி குடித்தோன்னா இந்த கூழ் வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், உடம்புக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. அவ்வளோதான், தேங்காய் பால் எடுத்து அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிட வேண்டியது தான். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. எந்த வகையான சத்துமா உங்ககிட்ட இருந்தாலும் சரி இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. தேங்காய் பாலோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்லவே வேணாம். ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக குடிச்சிருவாங்க. இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சு. இதில் ஆளுக்கு ஒரு பெரிய டம்ளர் குடித்தோனாலே போதும், நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் முடிச்சாச்சு. சார், சார் நிமிந்து பாருங்க சார், சரிங்க சார். என்ன சுரிக்க முடியலையா? முடிஞ்சா ஒரே இல்லைன்னா வச்சிரு.
பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மதியான வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான். ஸோ அதுக்கு தேவையான வெங்காயம் கொஞ்சம் வெள்ளைப்பூடு உரித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து முட்டையை வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சிட்டு நமக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை வேக போட்டுட்டு கேஸ் ஆன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டோம் அப்படின்னா முட்டை வந்து நமக்கு உடையாமல் அப்படியே முழுசாக வரும். ஸோ அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வேக விட்டுக்கலாம். இன்னொரு குக்கரில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான பருப்பை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஒரு 1.5 வழக்களவுக்கு வந்து துவரம் பருப்பும் 1.5 வழக்களவுக்கு பாசி பருப்பும் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து சுரக்காய் சாம்பார் தான் செய்ய போகிறேன். ஸோ நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம், அரிசி களைஞ்ச 2வது தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம். எந்த குழம்புக்காக இருந்தாலுமே இந்த அரிசி களைஞ்ச தண்ணி ஊற்றி வைக்கும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்போ நமக்கு சாம்பார் வந்து நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், குக்கர் விசில் வர்றப்போ பொங்கியும் ஊற்றாது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆன் பண்ணி வச்சு விட்டுட்டு 1 விசில் மட்டும் விட்டெடுத்துக்க போகிறேன். இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா சாப்பாடு வேகிறதுக்கு தேவையான தண்ணியை வச்சு விட்டுட்டு கேஸ் ஆன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ மூணு அடுப்புமே பார்த்திங்கன்னா பிஸியாக தான் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம சாப்பாடு வேகிறதுக்கு தேவையான தண்ணி வச்சோம் இல்லையா, ஒலை தண்ணி, அது நல்லா கொதித்ததுக்கப்புறமா அரிசியை போட்டுட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா இந்த சட்டி எடுத்து நடு அடுப்பில் வச்சிடலாம், சின்ன அடுப்பில். அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து நமக்கு நல்லா ஹீட் ஆயிரும். இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் அதை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா பாலை ஊற்றி அதையும் வச்சு விட்டாச்சு காயட்டும்னு சொல்லிட்டு. இப்போ சாம்பாருக்கு தேவையான சுரக்காவை கட் பண்ணிக்கலாம். நான் பெரிய சுரக்காவாக ஒன்று எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அமீன், அக்மல், அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு எல்லாருக்குமே சுரக்கா வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எப்போ போட்டாலுமே பெரிய சுரக்காவாக ஒன்று போட்டுருவோம். இப்போ வந்து சுரக்காவோட தோலெல்லாம் சீச்சிட்டு நடுவில் அந்த விதை இருக்கு இல்லையா அதில் மொத்தமாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் லாஸ்ட்டாக தான் கட் பண்ணுவேன். அப்போ தான் நமக்கு பார்த்திங்கன்னா குப்பை வந்துட்டு அதிகமாக சேராது, இல்லைனா கிச்சனே ஃபுல்லாக குப்பையாயிரும், கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே குப்பையாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த சாம்பாருக்கு தேவையான தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா சுரக்காய் சாம்பாருக்கு நம்ம புளி ஊற்றணும் அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு வைப்போம் இல்லையா, அந்த சாம்பாருக்கு புளி ஊற்றினா நல்லாயிருக்கும். நான் சுரக்காய் சாம்பாருக்கு எப்போவுமே புளி ஊற்ற மாட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பும் பார்த்திங்கன்னா 1 விசில்லையே நல்லாவே வெந்துருச்சு. சுரக்காவை கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். சுரக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி போட்டோன்னா நம்ம குக்கர் ஃபுல்லாக வர்ற மாதிரி தான் இருக்கும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்க 3 தக்காளி இருக்குல்லையே அதையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து 4 கூட போடலாம். இந்த தக்காளி நல்லாவே புளிப்பாக இருந்துச்சு, அதனால தான் 3 தக்காளி போடுறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் இருக்குல்லையே அதை நடுவில் கீறிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா அதை தண்ணியில் நல்லா அலசிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சீரகத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது கூடவே மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சாம்பார் பவுடர் வந்து எனக்கு வீட்டில் அரைச்சா தான் பிடிக்கும், நான் வீட்டில் வந்து இன்னும் அரைக்கலை. ஸோ அதனால் சாம்பார் பொடி சேர்க்காமே சாம்பார் வச்சுட்டேன். இந்த சாம்பாரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரிசி வேகிறதுக்கு மேலே ஒரு சட்டியில் தண்ணி வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லாவே சூடாக இருக்கும். ஸோ அந்த தண்ணியை ஊற்றி நம்ம சமைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு கேஸ் செலவு ஓரளவுக்கு மிச்சப்படுத்தலாம். இப்போ நம்ம அரிசி வேகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே நம்ம திறந்து விட்டுட்டோன்னா அந்த ஆவி ஃபுல்லாக வீணாக தான் போகும். இந்த மாதிரி ஒரு சட்டியில் தண்ணி பிடிச்சி வச்சு பாருங்கள், தண்ணி வந்துட்டு நமக்கு நல்லாவே சூடாயிரும். ஸோ அந்த தண்ணியில் நம்ம சமைக்கிறப்ப பார்த்திங்கன்னா கேஸ் வந்துட்டு ஓரளவுக்கு மிச்சப்படுத்தலாம். கண்டிப்பாக குக்கரில் சாப்பாடு வைக்காமல் இந்த மாதிரி சாப்பாடு வடிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும்.
இப்போ காலையில் உடைச்ச தேங்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தேங்காவை எப்படி ரொம்ப நாளைக்கு ஒரு 10 நாள் வரைக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து மில்க் ட்ரே இருக்கும் இல்லையா, அதில் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நாள் வரைக்குமே தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம எடுத்து அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சுடு தண்ணி ஊற்றி அரைச்சோம் அப்படின்னா அப்போ உடைச்ச தேங்காய் மாதிரி நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரொம்ப நாளாவே நான் இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு வெந்ததுக்கப்புறமா வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை தாளிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து பீட்ரூட் கீரை தான் செய்ய போகிறோம். போன வீடியோவுக்கு முந்தின வீடியோ பார்த்துட்டு பீட்ரூட் கீரை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பீட்ரூட் கீரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு அதில் உப்பு மஞ்சள் தூள் போட்டுட்டு அந்த கீரையை கொஞ்சம் நேரம் அதில் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு செய்யுங்க. நான் இன்னைக்கு அப்படி தான் செஞ்சேன். அந்த கிளிப்பிங் வந்துட்டு எனக்கு மிஸ் ஆயிருச்சு. நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு எப்போவும் போல கீரை நம்ம செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சோன்னா நல்லது. ஏன்னா அந்த கீரையோட இலையில் வந்து பூச்சிகள் அதிகமாக தாக்காமல் இருக்கிறதுக்காக பெஸ்டிசைடு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதிலேருந்து தப்பிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கீரை தண்டு எல்லாமே கட் பண்ணி தாளிச்சிட்டோம் அப்படின்னா சாம்பாருக்கு இந்த கீரை ரொம்பவே நல்லாயிருக்கும். சாம்பார், புளிக்குழம்பு, ரசம் எல்லாத்துக்குமே. இப்போ கீரையை சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டேன். கொஞ்சம் வதங்கி சுருண்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் விசில் வந்து கீரை வந்து நமக்கு வதங்கணும், அதுக்குள்ளே விழுந்த பாத்திரத்தை விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கிட்டுருக்கேன். அப்பப்போ இந்த மாதிரி கழுவிட்டோம் அப்படின்னாலே நமக்கு கிச்சன் வந்துட்டு க்ளீனாக இருக்கும், பாத்திரமும் பார்த்திங்கன்னா ரொம்ப சேராது. அந்த பாத்திரத்தை விளக்கி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சாம்பாரும் ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ அதில் கடுகு, சீரகம், சோம்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இப்போ அந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து வீட்டில் தீந்துருச்சு, அதனால் கட்டி பெருங்காயம் இருந்துச்சு, அதை லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு வந்துட்டு நம்ம பெருங்காயம் சேர்த்தா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெயில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மிளகாய்த்தூள் வந்து நம்ம கரிஞ்சிடக்கூடாது, அப்படியே பார்த்திங்கன்னா சாம்பாரை ஊற்றிக்கலாம். சாம்பாரை அப்படியே நீங்கள் குக்கரோட தூக்கி ஊற்றுனீங்க அப்படின்னா கையில் ஆவி அடிச்சிடும், அப்படி இல்லை அப்படின்னா கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவே தெரிச்சிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு 4-5 கரண்டி நம்ம ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சாம்பாரை ஊற்றணும் அப்படின்னா நம்ம கைக்கும் சேஃப்டியாக இருக்கும், கேஸ் ஸ்டவ்வும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அழுக்காகாது. இப்போ சாம்பாரை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கசூரி மேத்தி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கசூரி மேத்தி சேர்க்குறப்ப பார்த்திங்கன்னா சாம்பார் நல்ல மணமாகவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சாம்பார் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கீரையும் ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. நான் தண்ணி சுத்தமாகவே சேர்க்கலை, அதிலிருந்து தண்ணியே போதும். கீரைக்கு மட்டும் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா கீரை நம்ம சேர்க்குறப்ப குவான்டிட்டி அதிகமாக இருக்கும், வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குவான்டிட்டி கம்மியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா முட்டைக்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க முட்டை இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி கட்ஸ் போட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதை தாளிக்கிறதுக்கு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்க போகிறோம். போன வீடியோ பார்த்துட்டே ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அலுமினியம் பாத்திரம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த பாத்திரம்லாம் வாங்குறப்ப அலுமினியம் பாத்திரம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாக தெரியாது, ஆனால் இப்போ தான் தெரியுது அது எவ்வளோ உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒன்றுனா மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு அயன் பேன் வந்து வாங்கி சீசனிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அயன் பேன் சீசனிங் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் கூட ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது சீசனிங் பண்ணதுக்கப்புறமா. அந்த பேனையுமே உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை வதக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும், ஏன்னா நம்ம முட்டையை சேர்த்துட்டு நல்லா வதக்க போகிறோம். ஸோ அதனால் இப்போ மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க முட்டை இருக்கு இல்லையா, கட்ஸ் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு சிக்கன் 65 பவுடர் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு பரட்டி பரட்டி விட்டோம் அப்படின்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி நல்லா சூப்பராக முட்டைக்குள்ளே இறங்கி ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் ஆச்சு, இது மாதிரி அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி பரட்டி விட்டுட்டே இருக்கணும். இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா நம்ம கீரையும் பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்துருச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம்தான் தண்ணி இருக்குது. கீரையும் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு, உப்பு வந்து எனக்கு பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் திருகி போடுறதுனா கூட போட்டுக்கலாம், என் ஹஸ்பண்ட்க்கு வந்து தேங்காய் திருகி போட்டால் பிடிக்காது. ஸோ அதனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். இப்போ அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு விட்டுருங்க, அந்த தண்ணி மட்டும் சுண்டி வரட்டும். இப்போ நம்ம முட்டைத்தொக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதான் நம்ம முட்டைத்தொக்கு ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடும் பார்த்திங்கன்னா ஹாட் பாக்ஸில் மாற்றிட்டேன், இப்போ இதையும் மூடி வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் இப்போ நம்ம கீரை பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. அவ்வளோதான் சமையல் வேலை வந்துட்டு முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, சரி சாப்பிட்டு அதை வந்து கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை கூட்டுறதுக்காக வந்துட்டேன். அமீன் வீட்டில் இருந்தாலே பார்த்திங்கன்னா வேலை ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும், ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சுட்டித்தனம் பண்ணுவாங்க, கொஞ்சம் கூட அசந்து உட்காரவே மாட்டாங்க, ரெண்டு பேரும் விளையாடிட்டே தான் இருப்பாங்க. ஸோ வீடும் பார்த்திங்கன்னா அதனால் கஜ கஜன் ஆயிரும், அதை ஒதுக்கி கூட்டிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸ்கூலுக்கு அமீன் போயிட்டான் அப்படின்னா தான் கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரூமாக ஒதுக்கி கூட்டிகிட்டு இருக்கேன். இந்த வண்டி, அதுக்கப்புறம் இந்த டாய்ஸ், பொம்மை, செட்டிங்ஸ், இது எல்லாமே ஒவ்வொரு பக்கம் இருக்கும். ஒன்றொன்னையும் அள்ளி அந்தந்த இடத்துல வைக்கிறதுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா ஒரு வலியாயிரும். ஜயான் பார்த்திங்கன்னா தொட்டியில் தூங்கிட்டுருக்காரு, சரி பெட்ரூமே ஒதுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி. குழந்தைங்க இருக்க வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க தூங்குறதுக்குள்ளே நம்ம வேலையை முடிக்கணும், ரொம்பவே எனக்கு அவசர அவசரமாக வேலையை முடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அடுத்து ஜயான் முழிச்சிட்டான் அப்படின்னா அவன் கூடயே நான் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும், அவனை வச்சுக்கிட்டே அவனை பார்த்துட்டே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவன் முழிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கடகடன் எல்லா வேலையும் முடிக்கணும், வேக வேகமாக தான் என்னோடய வேலை எல்லாமே முடிக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா என்னோடய எல்லா வேலையுமே கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா மெத்தையெல்லாம் மடித்து தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ரூம் கூட்டிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாலை கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்ட ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹாலில் விரிச்சிருப்போம் இல்லையா அந்த பெரிய மேட், அதை எப்படி க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி நல்லா தொங்க விட்டுட்டு குச்சி விளக்க மாதிரி இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா தூசி இல்லை முடி எது ஒட்டி இருந்தாலுமே நமக்கு நல்லாவே வந்துடும், சுத்தமாயிரும். இந்த மாதிரி குச்சி விளக்க மாதிரி வச்சு நல்லா கூட்டி விட்டுட்டு நல்லா உதறிட்டோம் அப்படின்னா நல்லாவே நமக்கு சுத்தமாக க்ளீன் ஆயிரும், அதில் இருக்க தூசி மண் எல்லாமே விழுந்துடும்.
இங்கே கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா மேட் இல்லாத வீடே இருக்காது, எல்லார் வீட்லேயுமே மேட் இருக்கும். ஏன்னா குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே தரையிலேருந்து சில்னஸ் ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ மேட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடை கூட்டிகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம். நல்லா சூப்பரான சாம்பார், முட்டை தொக்கு, பீட்ரூட் பொரியல் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி லஞ்ச் மெனு ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அப்படியே போட்டுட்டு உட்காந்துட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு வேலை சேர்றதுக்கு காரணமே, மெயினான காரணமே அதுதான். ஸோ சாப்பிட்ட கையோடு அப்படியே நான் கிச்சனுக்கு வந்து என்ன செய்வேன்னா எல்லாத்தையுமே மாற்றிடுவேன். ஹாட் பாக்ஸில் சாப்பாடு இருந்துச்சு அப்படின்னா அதையும் மாற்றிடுவேன். குழம்பு இருந்துச்சு அப்படின்னா அதையும் வேறு சட்டியில் மாற்றிட்டு கையோடு கழுவி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பெண்கள் செய்கிற மிஸ்டேக்கு இதுதான், சாப்பிட்டுட்டு அப்படியே தூக்கி வச்சுட்டு நம்ம தூங்கிடுவோம். அந்த மாதிரி பண்ணுறப்ப தான் பார்த்திங்கன்னா நமக்கு கிச்சனில் வேலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். சாப்பிட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு அப்படியே வந்து நம்ம எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்க்கு வந்துடலாம். கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஏன்னா சாம்பார் பார்த்திங்கன்னா இன்னைக்கு கொஞ்சமாக பொங்கிருச்சு, தண்ணி கொஞ்சமாக சேர்த்து ஊற்றிட்டேன். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ்வை தொடச்சி விட்டுட்டு அப்படியே இருக்க பாத்திரத்தை கழுவிட்டோம் அப்படின்னா கிச்சன் வந்துட்டு நமக்கு நல்லா க்ளீன் ஆயிரும். இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1.5 மணி நேரம் தான் ஆகும். கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை பார்க்காம செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சாயந்தரம் கிச்சன் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா பாத்திரம் சேராமல் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், பாத்திரம்லாம் விலக்கி முடிச்சுட்டு தூக்கி அடிக்கிற வேண்டியது தான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.